எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அதுவும் சொந்த வீடு வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கனவாக இருக்கும் மிடில் கிளாஸ் உள்ள. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வில்லாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளாட்டாக தரல, வீடு அவங்களே பார்த்தீங்கன்னா கட்டி பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ ஃப்ரீயாக இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூரில் பாகலூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரோடுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 kilometers பார்த்தீங்கன்னா இருக்குது பெங்களூரு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு, ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் பார்த்தா வைத்திருக்கும். ஸோ இங்கே தான் மெயின் ரோடு இருக்குதுங்களா. ஸோ மெயின் ரோட்லாம் கண்டா ஒரு 40 feet ரோடு இருக்குது. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு போகிற பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபால்கன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே போனால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லாஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி போயிட்டு சரி சண்டே இல்லை சரி நம்மளுக்கு ஒர்க் இல்லை ஸோ ஏதாச்சும் ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46 lakhs பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் மேலேயே பார்த்தீங்கன்னா மாடி எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான வீடு பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபுல்லாக கட்டி பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. செமி ஃபைனல் உள்ளே பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே கிச்சன் தேவையான எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லாமல் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 schools பார்த்தீங்கன்னா இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ்லாம் இருக்குது, எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்குது. வீடு வாங்குற கனவு வந்துச்சுன்னா அது முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒசூரில் வாங்கணும் அப்படின்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒசூர் டு பெங்களூர் சென்டரில் பார்த்தீங்கன்னா இருக்குது, நியர் டு அத்திப்பள்ளி கிட்ட தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்டர் ஒசூர் பார்டர் ஸோ பெங்களூர் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வாங்கினா கண்டிப்பாக இந்த ஏரியா பற்றி விசிட் பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இப்போ வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு சுற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். அப்படியும் ரீச் பண்ண முடியலனா கூகுள் மேப்பில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபால்கன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணினாவே ஒசூரில் நீங்கள் எதுனா 9 kilometers எப்படி சொல்லிட்டு காட்டும். ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டேரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ டேரக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படிங்களா. ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போவே வாங்கிக்கோங்க. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சீரமாக காலியாயிரும் புக்காயிரும். ஸோ இந்த இடத்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னா நீங்கள் இல்லை டேரக்ஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வந்துடலாம். ஸோ டேரக்ட் ரோடு தான் எங்கேயும் டென் பண்ண தேவையில்ல. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ரீச் ஆகலாம். ஸோ ரீச் ஆகவே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 feet ரோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபால்கன் சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ப்ரைவசி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்ஜாபுராக போகிறதுக்கு ஒரு வழியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூர் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நீங்கள் வந்து ஈஸியாக போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் சிட்டியே ரீச் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லேண்டாக வேணும்னு லேண்டாகவும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடாக தான் வேணும் அப்படின்னு தான் வாங்கினா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ பாதி கட்ட கட்ட பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா மாடல் பிடிக்கல, எங்களுக்கு வேறு மாதிரி டிசைனில் வேணும், நீங்கள் அந்த மாதிரி டிசைனில் கிடைக்க கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ நீ எந்த டிசைனில் கேட்கணும் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணவே பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம். இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 lakhs பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி கூட பேசிக்கலாம். இப்போ பார்க்குற நம்ம வீடு எல்லாமே டியூப்ளெக்ஸ் வீடு. ஸோ 3 bedroom இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா பால்கனி எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டபுள் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியன் டாய்லெட் கொடுத்துருவாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சுற்றி காட்ட போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த வீடை தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ டியூப்ளெக்ஸ் 3 bedroom எப்படி உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா வீட்டுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டும் பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தலாம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடி வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடெலாம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் 1 or 2 months வந்துருவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா எல்லாம் புக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஸோ வீடை பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே உள்ளே போவோம் நம்ம. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் டைல்ஸ் சூப்பராக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹால் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேனு எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேனு டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ பெரிய ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹாலே பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன ஹால் ஒன்று பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் உட்காந்துக்கலாம், நம்ம வந்து அங்கேயும் ஷோபா போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ டிவி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளேஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கபோர்ட் மேலே கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்படியே ஹாலிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை கழுவுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணாடி மிரர் எல்லா பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மிரரும் பார்த்தீங்கன்னா அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கல. ஸோ இனிமேல் தான் கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு பெரிய கிச்சன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன் வச்சுக்கலாம். அடியிலே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கு, ஸோ திங்ஸ் வைக்கிறதுக்கு, மேலே பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்குது, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா புகலாம் போகிறது, ஸ்மோக்லாம் வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்காதனால இன்னும் வாட்டர் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கபோர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு இருக்காது, ஸோ திங்ஸ்லாம் வைக்க முடியாது. ஸோ ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நிறைய கபோர்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா வச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா உள்ளே வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும், நம்ம படத்தில் சீரியல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் கபோர்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மிரர் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இதே கபோர்டு தான் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ உள்ள ட்ரெஸ் எல்லாமே திங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு கபோர்டு. ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ இங்கேயும் ட்ரெஸ் எல்லாமே வச்சுக்கலாம், லாக்கர் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பெரிய கபோர்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு ஓப்பன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், மூணு நாலு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சைடில் சின்ன சென்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க, சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி கபோர்டு கொடுத்துருக்காங்க, ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா டாய்லெட். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் நினைக்கிறேன் இது. ஸோ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஷவர், ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹீட்ரு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கான இதுவும் பார்த்திங்கன்னா இடமும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா சோப்பு ஷாம்பு அதெல்லாம் விற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் மாட்டுறதுக்கு, அதுலேயும் பார்த்திங்கன்னா மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே போய் நம்ம பார்த்துருவோம், கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ரூமு. ஸோ அழகாக பார்த்திங்கன்னா சின்னசாக ஒரு ரெண்டு ஆள் சூப்பராக கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஹால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, கிச்சன் எல்லாம் இது மட்டும்தான் கீழே இருக்குது. ஸோ இப்போ மேலே பார்த்திங்கன்னா போயிடலாம், உள்ளே ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது சூப்பராக. வா உங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக நம்ம வந்து இங்கே சேர் போட்டு உட்காந்துக்கலாம் நம்ம. ஸோ உள்ள அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, ஸோ ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரூம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மேலே வரதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ வந்துட்டு மேலே பார்த்திங்கன்னா கிளாக்கு, இந்த இடத்துல நம்ம ஜன்னல் வேணால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அழகாக நம்ம மேலே மணி பிளான்ட் அதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன டேபிள் இருக்குது, ஏதாச்சும் டெக்கரேஷன் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே உள்ளே வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்க சிஸ்டம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஸோ கீழே பார்த்து அதே கபோர்டு தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இங்கே ஒரு கபோர்டு, இங்கே ஏதாச்சும் வாலில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் வேணுன்னா ஒட்டிக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஏதாச்சும் வேணுன்னா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேயும். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, ஸோ கீழே ஒரு பெட்ரூம், ஸோ மேலே ஒரு பெட்ரூம் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டாய்லெட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா மிரர் அதே மாதிரி, உள்ள சோப்பு ஷாம்பெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ மேலே அதே ஷவர் எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ கீழே இருக்க அதே ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு எல்லா டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸு ஒரு இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் இது. ஸோ வீடு மட்டும் பார்த்திங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட் சொல்லலாம், 50 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா பால்கனி. ஸோ எல்லா அங்கே முன்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா வீடு அதே மாதிரி தான் டிசைனு, எல்லா வீடும் பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்குற டிசைனில் பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துருவாங்க, இல்லை ஃப்ளாட்டாக வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஓகே இதே பிடிச்சிருந்தாலும் ஸோ இதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அழகாக பார்த்திங்கன்னா பால்கனி. ஸோ கீழே பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பால்கனியில் கண்ணாடி கம்பிலாம் போடுவாங்க நினைக்கிறேன். ஸோ கீழே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கூடி வரதுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டல் சிட்டியை பார்த்திங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு மாடிக்கு போய் காட்டுறேன். ஓகே இந்த ரூம் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூம் பார்த்துருவோம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே தொங்க விட்டுருக்காங்க, நிறைய லைட் செட்டிங் அதெல்லாம் நைட்டில் பார்த்திங்கன்னா போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம், ஸோ ட்ரிபிள் பெட்ரூம் சொன்னோம் இல்லையா, தேர்ட் பெட்ரூம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே தான், இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷவர் அதெல்லாம் இருக்குது மேலே இருக்குது. ஸோ சோப்பு ஷாம்பு கேட்டு ஒரு மிரர் கண்ணாடி கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கனா வெளியே வந்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கான வழி. ஸோ மேலே தான் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ மாடிக்கு போய் காட்டுற பாருங்க, டோட்டல் சிட்டியே தெரியும் இங்கேருந்து. ஸோ இப்போ தான் எல்லாம் கட்டிட்டு வளர்ந்து வருது, பக்கத்தில் எல்லாம் கம்பெனினாலும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே மேலே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ முன்னாடி பாருங்கள் எவ்வளோ வீடு கட்டிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே ஃப்ளாட் தான் வீடு பார்த்திங்களா. ஸோ எல்லாமே ஃப்ளாட் தான், ஃபுல்லாக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லேண்டு, ஃபுல்லாக அப்படியே நேச்சர் காற்று பார்த்திங்கன்னா சூப்பராக வரும், நல்லா மலை காற்றுலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும், நல்லா பக்கத்தில் மரம்லாம் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா டேங்க்கும் ஒன்று கொடுத்துறாங்க, மேலே நீங்கள் துணி துவைச்சிக்கலாம். ஸோ அதுக்கான கல்லும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி, நாங்கள் நீங்கள் கழுவி விட்டிங்கன்னா வெளியே போகிற வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன், அந்த தண்ணி வேஸ்ட் வாட்டர் போட்டுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா லைனாக ஒரே மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லை பாதி வீடு ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் வீடு தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டி வச்சு, இந்த வீடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க, நல்லா பெருசாக இருக்குது பால்கனி. ஸோ ஈவினிங் டைம்லாம் மேலே வந்து ஜாலியாக பார்த்திங்கன்னா விளையாடலாம் சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா. ஸோ இறங்கும்போது பார்த்து இறங்கணும் கம்பி இது. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் 3 பெட்ரூம் பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இன்னும் நிறைய வீடு இருக்குது, நம்ம அப்படியே ஒவ்வொரு வீடாக பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம். ஸோ ட்ரிபிள் பெட்ரூம் முடிச்சாச்சு. ஸோ டபுள் பெட்ரூம் வீடை பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கான்கிரீட் வீடு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் உள்ளே போயிட்டு.
அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டு பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா பார்க்கிங் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக பார்க்கிங் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ஒரு டபுள் கேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஃபைனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உட்டன் ஒன்று கேட்டு போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு கேட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ ஹாலில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிவி பேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ மிரர், லைட், ஃபேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே உள்ளே போனால் இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் போடலாம், ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸோட பார்த்திங்கன்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு கபோர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா கபோர்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கபோர்டுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம தனியாக பீரோலாம் வாங்கணும் ஒரு அவசியம் இல்லை. ஒரு பெரிய கபோர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் மிரர் வச்சு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக வாங்கினாவே இதே பார்த்திங்கன்னா ஒரு 50,000-60,000 வரும். ஸோ அந்த செலவு பார்த்திங்கன்னா இவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ வெளியே வந்தோன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா ஹாலு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் உள்ள பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ மேலே டிவி வச்சுக்கலாம், டிவி வச்சுட்டு டிவிக்கு தேவையான திங்ஸு இல்லை டிவிடி பிளேயர் அந்த மாதிரி நிறைய இல்லை வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் போட்டுக்கிறது எதுனாலும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சாமி அப்படியே பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஸோ ஹாலே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அழகாக பக்கத்துலேயே குட்டியாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் தீப்பெட்டி வைக்கிறதுக்கு. ஸோ கருப்பூரம் அதெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சாமி ரூமு. ஓகே, லாக் பண்ணிடலாம். அப்படியே பக்கத்தில் வருவோம். ஸோ பக்கத்தில் வந்து கிச்சனை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கிச்சனில் சேம் அதே மாதிரி தான் நம்ம அந்த வீட்டில் பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே கபோர்டு. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா கபோர்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சிக்கலாம். ஸோ நிறைய திங்ஸு பார்த்துருவோம். ஸோ டம்ளர், பிளேட் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து அடிக்க வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் கூட இதில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பிளேட் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் வரும் பார்த்திங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. நான் ஓப்பன் பண்ணி கீழே காட்டுறேன் பாருங்கள். ஸோ சிலிண்டர் வைக்கிறதுக்கு தனியாக. ஸோ இது பாருங்கள் அப்படி இதில் பார்த்திங்கன்னா அப்படி ஒவ்வொன்றா பிளேட்லாம் பார்த்திங்கன்னா லைனாக வச்சிக்கலாம் தெரிந்து பார்த்திங்களா. ஸோ பெரிய பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கு நம்ம சிலிண்டர் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிலிண்டர் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாத்திரம் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அப்படி லைனாக கொடுத்துருவாங்க. அதுக்கு தேவையான பாத்திரம்னா இல்லை நிறைய இது பார்த்திங்கன்னா பிளேட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு இன்பில்ட்டாக அந்த வீட்டில் கூட பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிங்க்கு இது. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிச்சன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹீட்டர் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் மேலே கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சிடலாம். அப்படியே பக்கத்தில் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்க டாய்லெட் பண்ணி இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் ஒன்று, வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பெட்ரூமில் ஒன்று நல்லா பெரிய டாய்லெட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டு, ஷவரு எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஃபேனு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சோப்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. கிளாஸஸ் சோப்பு வச்சுக்கலாம் அதில். ஸோ இது ஃபுல்லாக தேவையான திங்ஸ்லாம் மாட்டி வச்சுக்கிறதுக்கு இடம் போல். ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் பெட்ரூம் இல்லையா. ஸோ கீழே பார்த்திங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பெட்ரூம் எவ்வளோ சைஸும் சேம் அதே சைஸ் தான். அதே மாதிரி கபோர்டு எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா திங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சிக்கலாம். லாக்கர் எல்லாமே உள்ளே இருக்குது. சேம் அந்த பெட்ரூமில் என்ன கபோர்டு இருக்கோ ஸோ அதே கபோர்டு தான். அந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடு பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் வீடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கான்க்ரீட் வீடு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டும் இன்னொரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா சேம் அந்த எல்லா பெட்ரூமில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் லைட், அதே மிரரு, ஸோ சோப்பிக்கிறதுக்கான திங்ஸு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது டைல்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன், ஸோ யாரை காண்டாக்ட் பண்ண அப்படியே ஃபுல் டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 45 lakhs பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கதவு, நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன்னா பக்கத்தில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கான்க்ரீட் இருக்க வீடு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சைடில் அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் வீடு. ஸோ அதுக்கு தனி ஸ்ட்ரீட்டு, ஸோ இது தனி ஸ்ட்ரீட் அப்படியே பக்கத்து பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெளியே மாடி இருக்குது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே மாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட அது கொஞ்சம் பெரிய வீடு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 lakhs பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா 50 lakhs மேலே பார்த்திங்கன்னா வரும் அது திரு பெட்ரூம்னால. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நம்ம மேலே போய் பார்ப்போம் மாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மாடி. ஸோ இன்னும் அழகாக ஒரு ரெண்டு பேர் நடந்து போகிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டியூப்ளக்ஸ் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நிறைய ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டு வந்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்ட்ரீட்டை. ஸோ வந்தாச்சு பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் அந்த சைடு. ஸோ இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வீடு தான். ஸோ டபுள் பெட்ரூம் மட்டும் தான் இந்த வீடு இருக்கும். ஸோ ட்ரிபிள் பெட்ரூம் எல்லாமே அங்கே கட்டிட்டு இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்த ஏரியா அப்படியே டிஃப்ரெண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு டேங்க் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீட்டுக்கு. ஸோ எல்லா வீடும் அதே மாதிரி தான், சேம் ஒரே மாதிரி இருக்கும்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா. அழகாக சுற்றி பார்த்திங்கன்னா வீடு வயல் நிறைய தோட்டம்லாம் இருக்குது, நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அப்படியே காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வருது மாடி வந்தால், ஓ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒசூர் பாகலூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒசூரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.